ஜெயிலுக்கு போவதற்கான பேசிக் அமைப்பை உங்களுக்கு விளக்கிடுறேன். ஜெயிலுக்கு போறதுன்னா என்னன்னு கேட்டீங்க. 6 8 12 மாத்தி 12 8 6 சொன்னேன். அப்ப கேள்வி என்ன வரப்போகுது? ஜெயிலுக்கு போவானா கண்டுபிடிக்க போறீங்க? என்னங்க உங்களுக்கு கிட்ட கேள்வி வரும்? பையன் மாட்டிக்கிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன், தண்டனை கிடைக்குமா? ஜெயிலுக்கு போவனா, கரெக்டு தானே? நான் சொன்ன ரூல இங்க வைங்க, பக்காவா இருக்கும். நாளைக்கு ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட், நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா திங்கக்கிழமை, அவர் மிதுன ராசி, என்ன வரும்? ஏன் அவ்வளோதான், இதுக்கு ஜாதகம் வேணுமா? உறுதியாக ஜெயிலுக்கு போவார். அப்புறம் அவர் 10 நாளில் பெயிலில் வருவாரா, 1 வருஷத்தில் பெயிலில் வருவாரா, 6 மாதத்தில் பெயிலில் வருவாரா, அப்புறம் பிறந்த ஜாதகத்துக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சா? கோட்சாரத்தில் அடிபட்டு போச்சா? மகர ராசி சாதகமாக வராது, கரெக்டா? அப்ப எப்ப வருவார், எப்போ போவார், அந்தரங்கள் எப்படி, அது எப்படின்றதுக்கு நீங்க அங்கே 12. சரி, ஜென்ம தண்டனை 17 புதன் தசை ஒருத்தருக்கு, இதே கடகலக்கணம் புதன் தசை தான். 17 வருஷத்துல புதன் தசை சுயபுக்தி முடிகிற நேரத்தில் ஜெயிலுக்கு போனவர் கே திசையில் வெளியே வந்தார். ஜாதகம் இருக்கு, கடகலக்கணம் பாபத்துவ புதன், புதன் தசை சுயபுக்தியில் ஜட்ஜ்மெண்ட் முடிகிற நேரத்தில், புதந்தசை கேது புக்தியில் உள்ள போனார், புதந்தசை முழுக்க உள்ள இருந்தார். கரெக்டாக அடுத்து கேது தசை ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கே 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வெளியில் வந்தார். கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்துருச்சா, கணக்கு வந்துருச்சா? இப்போ அந்த புதன் அதிக பாபத்துவமாக இருக்கும்போது தன்னுடைய தசை முழுக்க அவரை உள்ள வைக்கிறார். அனுபவ அறிவு தான், மூல நூல்கள்லாம் இல்லை. ராஜயோக திசையிலையும் சுயபக்தி வேலை செய்யும்னு தான் சொல்லப்படுது. ராஜயோக திசையில், அதாவது சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் திசை சகல சுபத்து விஷயங்கள்லையும் இருக்கு அப்படின்ற போது சுயபக்தி. இப்போ எனக்கெல்லாம் ராகதிசை சுயபக்தி நல்லா தான் இருந்தது. அப்போ அவயோக திசைகளில் பாபத்துவமான அமைப்புகளில் சுயபக்தி ஃபவுண்டேஷனை மட்டும் போடும்னு சொல்லப்படுது அனுபவ ஜோதிடர்கள். அதை வந்து நம்ம அனுபவத்தின் ரீதியாக தான் சொல்கிறோமே தவிர, நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் சென்சிட்டிவான விஷயம். மூல நூல்களில் எந்த ஒரு நூல்லையும் சுயபக்தி கழிவும் தனதும் நல்ல பலன்களை தராதுன்றது நம்மளா விளக்கத்தில் சொல்லிக்கிறோமே தவிர மூல நூல்களே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மூல நூல்களில் ராஜயோக தசாபக்தியில் சுயபக்தி நல்ல பலன்களை தரும்னு தான் இருக்கு. ராஜயோக திசையில் சகல அமைப்பில் ராஜயோகின்னு சொல்கிறோம் இல்லையா, இரு ஆதிபத்தியம் உள்ள நல்ல இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்னு சொல்கிறோம்ல, துலாத்திற்கு சனி கடகசிம்மத்திற்கு செவ்வாயெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜயோகாதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நேரங்களில் சுயபக்தி நன்னதை மட்டுமே பண்ணுது. ஒவ்வொரு ஜோதிடரும் அனுபவத்தின் அடிப்படையில் கழிவும் தனதும், ஒரு தசையின் கடைசி புக்தியும் ஒரு தசையின் சுயபக்தியும் வேலை செய்யாதுன்னு சொல்கிறோம். அது வந்து ஆதாரம் குறைவாக தான் இருக்குது. எனக்கெல்லாம் ராகு திசையில் சுயபக்தி நல்லா தான் இருந்தது. சந்திர திசையில் நீச்சமாக இருக்கும்போது ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது அவருக்கு ஆரோக்கிய பாவனை செஞ்சே தீருவார். 4ஆம் இடம் திக்பலம் தான் இருந்தாலும் என்ன, இப்போது எல்லா கிரகங்களுக்கும் காரக பாவனாஸ்தி நிச்சயமாக உண்டு. எல்லா கிரகம் சனியை தவிர காரகன் காரக வீட்டில் இருக்கிற அமைப்பு சனியை தவிர மற்ற எல்லாருக்குமே உண்டு. அம்மா இல்லை, சிம்ம லக்னம் 4 நீச்ச சந்திர அமாவாசை சந்திரன் அல்லது அன்னைக்கு அங்கே அமாவாசை, இருள் சந்திரன், ராகு சேர்க்கை. திக்பலமாக இருந்தாலும் அது செயல்படாது. திக்பலம்ன்றது சூட்சமவுள், பாபத்துவம் அதிகமாக இருக்கின்ற நிலைமையில் பாபத்துவம் தான் செயல்படும். இங்கே ராகு இல்லை, திக்பலமாக இருக்கிறார், நீச்சம் இல்லை, அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ இங்கே எங்கேயாவது 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிற்கு 6 8 12 மறைஞ்சார், ஆனாலும் ஆட்சியாக இருக்கிறாருன்றதே தப்பு. இப்போ இங்கே சனியத்துக்கு போடுறேன்,
சனி செவ்வாய் ராகு கேதுக்கு அப்படியே கொண்டு வாங்க. இது ஒரு உதாரண ஜாதகம் தானே. இப்போ ஏன் இங்கே போட்டுக்கிறேன்னா, நான்காம் வீட்டுக்கு 12 மறைகிறாரு, நான்காம் வீட்டுக்கு 6 மறைகிறாரு, நான்காம் வீட்டுக்கு 8 மறைகிறாரு. சேரணும் செவ்வாய் சனி சேரணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இங்கேயே அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா, இங்கே சனி சனியோட பார்வை நான்காம் வீட்டிற்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாவகம் 3 பாப கிரகங்களோடு ஒரு பாவகம் ஒரு கிரகம் முழுக்க தொடர்பு கொண்டால் அது செயல்படாது. பாலாரிஷ்டம்னு சொல்கிறோமே, 3 வயதில் தாய் தந்தையை இழந்த ஜாதகம்னு ஒன்று கொடுத்தேன், அது பாருங்க. காரக பாவனாஸ்திக்கு தான் நீங்கள் இதை கேட்டீங்க. நான் ஒரு விளக்கம் ஒரு மாடல் ஜாதகத்தை போட்டேன். மாடல் ஜாதகம் தான் நான் போட்டேன். இங்கே பாருங்கள், இதை வந்து எப்போவுமே அந்த மாடல் ஜாதகம் போடுறதுக்கே எனக்கு தயக்கமாக இருக்கும். ஒரிஜினல் ஜாதகத்தையே போட்டுருவோம். 18/3/1998 5:28 PM மதுரை, பெண் குழந்தைங்க. இப்போ என்ன வயசாகுது, 20-21 வயசாகுதுங்க. அதே சிம்ம லக்னம், அதே விருச்சிக ராசி தாங்க. என்றைக்கு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். பேர் இருக்குது, பேரை மட்டும் மறைச்சிக்கிறேன். அதே தேதி, சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, குருதசை, பிறக்கும்போது 2 வருஷம் 0 மாதம் 13 நாள். இதில் சைடில் விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிகம்னு 3 விருச்சிகம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வீட்டில் 4 விருச்சிகம்னு அர்த்தம். இங்கே பாருங்க, செவ்வாய் சனி புதன் சூரியன் குரு கேது சுக்கிரன். அம்மா 3 வயசில் இறந்தவனாங்க, அப்பா இப்போ விட்டுட்டு போயிட்டார். ஏன் மாடல் ஜாதகத்தை போட்டுக்கிட்டு? நான் போட்ட மாடல்ல இங்கே ஒரிஜினலாக வந்துருச்சா? நான் என்ன மாடலில் போட்டனோ அதுக்குத்தான் பேசிக்கை புரிஞ்சுக்கங்கன்ட்டேன். பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் டக்கு டக்குன்னு வந்துடும். எடுத்த உடனே சொல்லலாம். பேசிக்கை புரிஞ்சுக்கங்க. லக்னம் 4 இடத்தில் சந்திரன் நீச்சம். சரி, 4 அதிபதி செவ்வாய் பாபத்துவ புதன் சூரியனோட சேர்க்கை. அவரே 9 அதிபதி, 9 வீட்டிற்கு 12 மறைகிறார். சரி, காரகன் சூரியன், அப்பாவும் இல்லையே, என்ன எழுதியிருக்கிறேன்? 3 வயதில் தாய் மரணம் தந்தை பிரிவு. 3 வயதில் தாய் மரணம் தந்தை பிரிவு. சரி, 9 அதிபதி 9-12 மறைவு, காரகன் சூரியன் சனியோடு செவ்வாயோடு சேர்க்கை வந்துருச்சா? தாய் சந்திரன் முழுக்க நீச்சம், தேய்பிரை சந்திரன். சரி, 2 வயசுலேருந்து என்னங்க நடந்தது? சிம்ம லக்னத்திற்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லப்படுகின்ற பாபத்துவ சனி வருதா? இந்த 2 வயதிற்கு பிறகு 21 வயசு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கு பாபத்துவ சனி. கர்மா எடுத்ததே அப்பா அம்மா இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? 3 வயசில் அம்மா சேர்த்து போச்சு, அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு, அப்புறம் இந்த அந்த அந்த பிறவி எத்தனை ஏக்கம். இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கும். ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இது வேதனை சொல்லவே வேண்டாம். எல்லாரையும் அம்மாவோ அப்பாவோ கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு குழந்தைக்கு இப்போ யாரோ கேட்டிங்கள, குழந்தைக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. இப்போ இந்த சனி தசை அந்த குழந்தைக்கு கர்மாவின் அடிப்படையில் எத்தகைய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும்? இந்த குழந்தை நெகட்டிவ்லேயே வளரும். கர்மாவின் அடிப்படையில் விவரம் தெரிஞ்ச நாள் முதல் ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது எல்லாரும் பைக்லேயோ ஸ்கூட்டர்லையோ இதுலையோ கால்லையோ நடந்தோ தாய் தப்போ யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து விடுவாங்க. இதை மட்டும் மாமனோ தாத்தாவோ பாட்டியோ கரிச்சி கொட்டிக்கிட்டே இல்லை, இதுவே தனியாகவோ வந்திருக்கும். அப்போ எல்லாருக்கும் கிடைத்த அந்த அம்மா அப்பா பாக்கியம் எனக்கு ஏன் கிடைக்கல? சனியின் வேலை. ஒரிஜினல் ஜாதகத்தை விளக்குறதுல உள்ள ஒரு இது தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்டீங்க, என்ன அறியாமல் நான் என்ன போட்டேன்? சந்திரனை கொண்டு வந்து நீச்சமாக போட்டேன். இந்த செவ்வாய் சனியை எங்கேயோ இடத்துல போட்டேன், 6-8-12 போட்டேன்.
இங்க பாபத்துவம் வந்துருச்சா? செவ்வாயோட சனி சேர்ந்து பாபத்துவ பாப புதன் சேர்ந்து சூரியனா இங்க சேர்ந்துட்டார். அப்ப சூரியன் சனி சேர்ந்தாலே தாபம் அடிவிட்டு போனார். ஒன்பதாம் அதிபதியும் சனியும் சேர்ந்தாலே தாபம் அடிவிட்டு போனார். இங்க சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது, ஒன்பதாம் அதிபதியும் சனியும் சேர்ந்திருக்கிறது, கரெக்ட் தானே இல்லையா? லக்னம் பாபத்துவமாகிவிட்டது. சிம்மத்திற்கு வரக்கூடாத சனி தசை 2 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நடக்குது, அவ்வளோதான், அமைப்பே இல்லை. சரி சரி, ரொம்ப இது வரைக்கும் நல்ல இதாக இருந்திருக்கோம். கிளாஸ் எத்தனோட முடிச்சுக்குவோம். அடுத்த முறை சிவகுமார் வாய்ப்பு கொடுத்தால் மறுபடியும் அஸ்டிவேஷனில் சந்திப்போம். குருஜி அவர்களுக்கு வணக்கம். கடந்த 2 வருஷமாக உங்களை தீவிரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோவில், புக்ஸில், எல்லாத்துலேயும். உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சித்தயோகி சிவதாசன் ரையா அவர்கள், நல்ல மாற்றம் தெரியுது ஒரு ஜாதகத்தை. ஆக்சுவலி சிவதாசன் ரையா வந்து நாடியில் வந்து பார்த்தோன்னு எப்படி ஸ்னாப்ஷாட்டாக பலன் சொல்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பராசரியில் நான் ரொம்ப தடுமாறினேன். இப்போ அந்த சுபத்துவ விதிகளை பயன்படுத்தும் போது பார்த்த உடனே சொல்ல முடியுது இவர் வந்து போலீஸில் இருப்பார், இவர் வந்து கவர்மெண்ட் இதில் இருப்பார் அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாகவே சொல்ல முடியுது. இப்போ இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. நன்றி ஐயா. வணக்கம் சார். இது உங்களோட 2வது கிளாஸ். எனக்கு மொதல் 1 கிளாஸ் அட்டன் பண்ணேன், இப்போ 1 கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். உங்களோட இந்த 2 நாள் இருந்தது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா உங்களை 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறியா. உங்களோட சுபத்துவத்தை வந்து என் நண்பர்களோட ஜாதகத்தை வச்சு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை சரியாக புரிஞ்சு விடுது ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் கலைச்செல்வன். நான் 2015லேருந்தான் ஜோதிடமே அடிப்படையாக கற்றுக்கிட்டது. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சில இப்போ சென்ற கிளாஸ் வந்து ஜிகேயோட சந்திரநாடி வந்தேன். ஜிகே ஐயாவோட சந்திரநாடி தான் கற்றுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பலன் சொல்லலாம். இல்லை அது எனக்கு ஓரளவுக்கு சில விஷயங்களை வந்து எனக்கிட்ட வரும்போது ஜாதகத்தோடு அதை ஒத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுடைய வகுப்புங்கிறது எனக்கு இது முதல் தான். உங்கள் புத்தகமும் எனக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ இல்லை கிடைக்கல. ஆனால் உங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதுலேயும் வந்து எனக்கு எஸ்பெஷலாக சந்த புனர்பு தோச வெளியீட்டுல நீங்கள் பேசினக்கு ஒரு வீடியோவை பார்த்தேன். அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தான் சரி உங்கள் வகுப்பு. அதுபோக என் நண்பர்கள் சொன்னாங்க உங்களுடைய வகுப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி 6-8 12 என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோன்னு போகும்போது நீங்கள் சொன்னக்கூடிய அந்த சூட்சமும் சுபத்துவம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே இருந்ததை கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி பாதி இருக்கிறேன். நல்லா எனக்கு ஆசை கூறணும். குருஜி ஐயாவுக்கு வணக்கம். நான் 2 ஆண்டு காலமாக உங்களை பின்பற்றிக்கிட்டு வரேங்க ஐயா. நேர்பட பேசு, தெரிவதை தெளிந்து சொல் அப்படிங்கிற கருத்துக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய உறுதிக்கு பின்னாடி நீங்கள் ஜோதிடத்துக்காக மனமார்ந்த உங்களுடைய உழைப்பு தான் என் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. கர்ணனை வந்து அவர் செய்த தர்மமே காத்து நின்றது போல உங்களுடைய இந்த ஜோதிட ஞானம் அதை அருளிய பராசரரே உங்களை தொடர்ந்து காத்து நின்று இந்த ஜோதிட கலையை உலகம் முழுக்க பரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டும்னு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இசைத்துறைக்கு இளையராஜா, அதுபோல் ஜோதிடத்துறைக்கு குருஜி அவர்கள். வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே நான் வீட்டில் ஆஃபீஸ் ரெடி பண்ணி வேலை ஒரே வாரத்தில் முடிக்கணும், ஜோதிடத்துறைக்கு நான் அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. போனவொன்னே ஆஃபீஸ் திறக்கிறத வேலை. அவ்வளோதான். உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆஃபீஸ் திறக்க போகிறேன். வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். கடந்த 20 வருடமாக ஜோதிடத்துவம் ஆர்வத்தில் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 4 வருடமாக தொழில்முறை ஜோதிடராக மாறியிருக்கேன். இல்லை, முதல் 2 வருடம் தொழில்முறை ஜோதிடராக ஆனதற்கு அப்புறம் சாதகம் பார்க்க வரணும்னு அவங்களுக்கு அப்படி இருக்கும், எனக்கு பதட்டமாயிடும். உண்மைதான். ஆமாம் சார், உண்மை, சரியாக சொன்னீங்க. ஆமாம், சில நேரம்
வர்றாங்கன்னு சொல்லும்போது ஐயோ வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் கடந்த 2 வருடமாக, அதாவது நான் உங்களை 3 வருடமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடந்த 2 வருடமாக எந்த ஜாதகம் வேணால் வரட்டும், எத்தனை வேணாலும் வரட்டும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் சார். இன்னும் மேலும் மேலும் உங்கள் கட்டுரைகளாலும் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனாலும் ஆசீர்வாதம் நல்லபடியாக வளரும்ன்ற நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக, நன்றி சார். மேலும் அஸ்டோஷியன் குழுவினருக்கும் சிவகுமார் சாருக்கும் குழுவினர் எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். நான் வந்து உங்ககிட்ட ஜாதகம் வந்து பார்த்தேன், அதுலேருந்து உங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைங்கன்னா எங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 1.5 வருஷமாக ஜாதகம் நான் வேறு ஒரு இடத்துல உங்ககிட்ட கேட்டேன், கிளாஸ் எடுக்கலன்னு சொன்னீங்க, வேறு ஒரு இடத்துலையும் படித்தோம், ஆனால் அது ஒரு எனக்கு முழு திருப்தியாக இல்லை. வந்தீங்களா? இல்லை, கிளாஸ் ஜாதகம் பார்க்க வந்தேன் சார். நீங்கள் சொன்னபடி எல்லாமே நடக்குது என்னோடய லைஃப்பில். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் உங்களை கேட்டிருந்தேன், நீங்கள் வேறு இடத்துல போயிருக்கிறேன் கிளாஸ் கற்றுட்ருக்கேன். ஆனால் அவங்க சொன்னதுக்கும் இப்போ நீங்கள் இனி கிளாஸ் எடுத்ததுக்கும் நிறைய விஷயம் மாற்றங்கள் இருக்குது, அதனால் அது முழு திருப்தி இல்லை. அதனால் உங்கள் வீடியோஸும் உங்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். ஆஸ்ட்ரோவிஷனுக்கு நன்றி. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆஸ்ட்ரோவிஷன் விளம்பரம் எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி குருஜியோ இல்லை மற்ற யூடியூப் அஸ்ட்ராலஜர்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, நம்ம வந்து குலத்தொழில் கல்லாமல் வரும்ன்ற அடிப்படையில் பழைய புஸ்தகமெல்லாம் வீட்டில் இருந்தது, அது எப்போயாவது டைம் கிடைக்கும்போது புரட்டி பார்ப்பேன். மறுபடியும் இந்த கிளாஸுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம உயர் வகுப்புக்கு போயிட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற எண்ணத்தில் இருந்துட்டேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க, கடைசியாக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வர முடியுமா அப்படின்ட்டு. சரி, நானும் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிவிட்டு ஐயாவோட கட்டுரைகள் வீடியோ எல்லாமே பார்த்து ஒரு புதிய பரிமாணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பழைய நூல்களை மறுபடியும் ஒரு முறை இந்த 10 நாள் தொடர்ந்து அதே வேலையாக பார்த்து வகுப்புக்கு வந்தேன். ஒரு புதிய வித்தியாசமான ஒரு வகுப்பை எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்கு இப்போ குருஜிக்கு நன்றி சொல்கிறேன். நிஜமாகவே சிவகுமாருக்கு தான் சொல்லணும், என்னை தரத்துவார். கடைசி 3 மாதம் அந்த என்கிட்ட டேட் வாங்குறதுக்குள்ளே தரத்துவார். இல்லை, உண்மைதான். இந்த 30 நாளைக்கு முன்னாடி வந்து நான் எந்த யூடியூப்லேயும் வந்து அஸ்ட்ராலஜி நான் பார்க்கவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் பழைய புஸ்தகங்கள்ல எப்போனா வாய்ப்பு கிடைக்கும்போது தான் பார்க்குவேன். ஆனால் இப்போ இந்த கடைசி 30 நாளை வந்து நான் தீவிரமாக நிறையா படித்து அதே வேலையாக வீடியோ பார்த்து அதில் இருக்கிறத மறுபடியும் மூல நூல்களை போய் பார்த்து மூல நூலில் இருக்கிற சந்தேகம் மறுபடியும் வந்து வீடியோவை பார்த்து வீடியோ புரியாதவும் 2வது முறை பார்த்து இப்படி பார்த்து பார்த்து வந்ததுனால இப்போ எனக்கு வந்து ஒரு உதவாத ஜாதகம் அப்படின்னு நான் முடிவு பண்ண ஜாதகத்துலையும் இதுலேயும் எதுவும் இருக்கும் அப்படின்னு அந்த சுபத்துவ சோட்சுமக்கு உட்பாட்டை வந்து பயன்படுத்தி டிகிரி பார்க்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை விட்டு திருக்கணித பஞ்சாங்கம் பார்த்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கிற வித்தியாசத்தை மறுபடியும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றியும் புஸ்தகமும் ஜாதகமும் இதேவே இருந்துச்சு. பைத்தியம் சிவகுமார், 30 நாளில் ஒரு ஜோதிடரை உருவாக்கிட்டீங்க, நன்றி. இல்லை, அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும், இப்போ ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு புது பரிமாணத்துக்கு என்னை எடுத்துக்கொண்டு போனதில் உங்களுடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். என்னுடைய இதில் நான் போடும்போது கமெண்டில் போடும்போது இனி உங்களையே என் குருவாக ஏற்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். மிக்க நன்றி. வணக்கம் குருஜி. நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையே சொல்லப்போனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோஸும் பார்த்ததே இல்லை, டு பி வெரி ஹானஸ்ட். எனக்கு ஆஸ்ட்ராலஜி பேசிக்காக அறிமுகப்படுத்தினது வந்து எங்கள் தாயார், சின்ன வயசில் ஒரு அதில் ஒரு ஈடுபாடு. ஆனால் நிறைய புக்ஸ் நான் படித்தது வந்து இங்கிலீஷில் தான், ஏன்னா எனக்கு தமிழ் வந்து அறிமுக மொழி கிடையாது. இதனால் பேசுவேன், படிக்க தெரியாது, அவ்வளோவா சூக்ஷமமாக படிக்க தெரியாது, அதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போது அதை ரொம்ப டீட்டெயிலில் சொல்ல போய் நான் நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஐயா வணக்கம். ஐயா குருஜி ஐயா, நான் வந்து 82 படிக்க ஆரம்பித்தேன். முதல் குரு வந்து மானசீக குரு வந்து பாலஜோசி வித்வான் வி லட்சுமணன், அப்படி பத்திரிகை படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வந்து பி வி ராமன், அப்புறம் சிஜி ராஜன் இந்த புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து வெரி ரொம்ப ரொம்ப இப்போ இன்றைக்கும் நான் வந்து லேர்னிங் ஸ்டேஜ் தான், இன்னும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மதேஸ்வரன் ஐயா உடைய புக்ஸு அப்படி நேரடியாக குருவை ஏற்றுட்டுருக்கேன், நேரடியாக போய் வந்துருக்கேன். அப்புறம் ஃபர்தராக வந்து சாஸ்திரம் சொல்லிட்டு எம்ஏ பிஏ ஜாயின் பண்ணேன், பிஏ ஜாயின் பண்ணி எம்ஏ ஜாயின் முடித்தேன். திருப்பி எங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு குரு அவர் வந்து அங்கே சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் டாக்டர் டி விமலன், ஃபஸ்ட்டு பிஹெச்டி அவர் தான் அங்கே ஹெச்ஓடி. அப்புறம் அவர் வந்து கற்பக யூனிவர்சிட்டி போயிட்டு எம்எஸ்சி அஸ்ட்ராலஜி பண்ணி தந்துட்டார், அது அப்ளைடு அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். அப்புறம் பர்தரா வந்து எனக்கு எனக்குள்ள வந்து இந்த 6, 8, 12 பாவங்கள் அதுபோல் ராகக்கேதுகளை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலையே, இன்னும் நிறைய கற்றுக்கணும் அதை பற்றியும். ஈவன் எங்கள் அங்கே இருக்க ஹெச்ஓடி கூட நீ இன்னும் தெளிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன்.
ஸோ நான் இயல்பாக நாகை மலர் பத்திரிக்கை வாங்கும் போது உங்களுடைய கட்டு இந்த ராக கதைகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு உங்கள் எழுத்துக்கள் ரொம்ப எழுத்துச்சு. நீங்கள் எவ்வளோ அழகாக ராக எப்படி பண்ணுவார், கேது எப்படி பண்ணுவார், பாபத்துவம் சுபத்துவம் இதெல்லாம் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அட் த சேம் டைம் அது அதுக்கு முன்னாடி வந்து ஜோதிடம் என்னும் தேவ ரகசியம் அப்படி இது எழுதுனீங்க, அது வந்து லாஸ்ட் மீட்டர் தான் நான் அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன், அது முடிஞ்சிருது. அப்புறம் வந்து ஃபர்தராக வந்து இந்த நீங்கள் இந்த சுபத்துவ பாபத்துவத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வெளி அதுலேருந்து நான் கண்டினியூ வந்து மாலை மலர் போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்து புக் ஃபேர் போனேன், கிரேட் ஐடி போனேன், கிரேட் ஐடி தேவரகசியம் புக் வந்து பார்ட் டூ கிடச்சிது. அப்புறம் உங்கள் புத்தகத்துக்கு அரைஞ்சேன், அது என்றது இன்னும் ஸ்டில் இன்றைக்கும் வந்து நான் மாலை மலர் வாங்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்னுனாக்கா இது எனக்கு எதிர்பாராததுமோ அசோசியேஷன் கிடைக்கல, உங்களை நான் மீட் பண்ண நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தெய்வமாக வந்து அவங்க மூலமாக அவங்க இது கொஞ்சம் க்ளாஸ் வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதுவும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் வந்து விவரமாக விளக்கமாக இது மாதிரி நான் இங்கே பார்க்கல, அவங்க தெளிவாக சொல்லியிருக்கேன்.